பிரைஸ் த லார்ட். எல்லா புகழும் மகிமையும் கடவுளுக்கு மட்டுமே. இந்த கொரோனா டைமில் நான் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். நான் வாழ்க்கை ஃபுல்லாமே தோல்வி தான் நான் அடைஞ்சிருக்கேன். எனக்கு படிப்பு ஒருங்காக வரமாட்டேங்குது. எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நான் எந்த காரியங்கள் நான் செஞ்சாலுமே அதில் எனக்கு தோல்வி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கவலைகளோடு நிறைய பேர் இருக்கலாம். என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நிறைய கவலைகளோடும் நிறைய பாரங்களோடும் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம். அது கடவுள் சொல்கிறாரு, எபிரேயர் 13:5 நம்ம வாசிப்போம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கடவுள் சொல்கிறார். என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாக, உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக தருவார். சரியா? நீங்கள் இப்போ நினச்சிட்ருக்கலாம் என் வாழ்க்கையில் தோல்வி, அவமானங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப என்னைய. கடவுள் உங்களை பாதுகாத்துட்டு வருகிறார், உங்களை பலப்படுத்திட்டு இருக்கிறார். சரியா? அதனால இந்த அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் பரவாயில்ல, பேசிட்டு போட்டோம். கடவுள் அவங்களுக்கு முன்னாடி உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். சரியா? ஆடு மேய்த்திட்டு இருந்த தாவீதே கடவுள் ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் வைத்தார். தாய் தகப்பனை இழந்த எஸ்தரை 121 நாடுகளுக்கு ராணியாய் வைத்தார். இவங்களுக்கெல்லாம் செஞ்ச கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். சரியா? அவரை நம்பி இருங்க, கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதங்களே அவர் தருகிறவர் கர்த்தர். ஒரு சர்ப்ரைஸாக பெரியதொரு ஆசீர்வாதங்களை தருவார். நம்ம ஒரு நினைப்போம் இதுதான் கடவுள் தருவாங்களோ, இதுதான் தருவாங்க, கிடையாது. நீங்கள் நினச்சதை விட பெரிய காரியத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். சரியா? காத்திருந்து பொறுமையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு வேறு பாதையில் போயிடாதீங்க. சரியா? காத்திருந்து பொறுமையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர் மட்டுமே, மனிதர்கள் அல்ல. சரியா? மனிதர்களை நாடி இருக்காதீங்க. கடவுளை நாடி கடவுள் பக்கம் திரும்பி வாழுங்க. அவர் உங்களுக்கு சரியான பாதையை காண்பிப்பார். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆசீர்வாதங்களை தருவார். சரியா? ஸோ ப்ரைஸ் த லார்ட். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் மகிமையும் கடவுளுக்கு மட்டுமே.